எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கணவன் மனைவிக்குள் சண்டை என்பதே இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும், பிரிந்தவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள், இதை உடனே செய்து நிம்மதியாக இருங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, எந்த நேரம் பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும். ஏன், உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் போகும். அதற்கு ஒரு சின்ன பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் நல்ல சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இது வந்து நம்ம பேர் சொல்லாததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வசம்பு. அதை வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். வசம்பை வாங்கிட்டு வந்தோடனே ஒரு சிலர் என்னை கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இதை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணுமாமான்னு. கண்டிப்பாக, ஏன்னா அது எல்லார் கையும் பட்டு இருக்கும் இல்லைங்களா. அதை வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றிருக்கேன் நான் இப்போது. அதில் இந்த வசம்பை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஊறிடும் இல்லைங்களா. அதனால் லைட்டாக அதில் தடவிட்டு தண்ணியில் அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு உடனே எடுத்து ஒரு ஈர துணி எடுத்து உடனே காஞ்ச துணி எடுத்து தொடச்சிடணும். அவ்வளோதான் வாஷ் பண்ணணும். அதுக்கு மேலே வாஷ் பண்ணக்கூடாது, ஊரெல்லாம் போட்டுறக்கூடாது. ஏன்னா அது ஒரு மரக்கட்டை மாதிரி தானே, அது வசம்பு கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போது இந்த வசம்பை எடுத்துக்குவோம். இப்போ காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்ன பண்ணணும், தொடச்சிட்டேன் நான் இப்போது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு, விளக்குன்னா நம்ம பூஜை அறையில் ஒரு சின்னதாக ஒரு துண்டோ இல்லை மணக்கட்டையோ போட்டு உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் கீழே உட்காந்து செய்கிறதா இருந்தால், எனக்கு தெரிஞ்சு பூஜை அறை ஸ்டாண்டு மாதிரி இருந்தால் கூட தரையில் உட்காந்து இதை செய்யுங்க. நல்லா விளக்கை ஏற்றிட்டு மனசார கையில், நல்லா வலது கையில் இந்த வசம்பை கையை நல்லா மூடிக்கணும். இப்போ உங்கள் கணவர் வந்து உங்கள் பேச்சை கேட்கலையா, சண்டை அவரால் சண்டை வருதா, இல்லை மனைவி நம்ம பேச்சை கேட்கலையா அவங்களால் சண்டை வருதா, யாரால் வேணாலும் இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற இப்போ மாமியார் நாத்தனார் அந்த மாதிரி உறவுகளாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை அக்கா தம்பி உறவுகளாக இருந்தாலும் செய்யலாம். அடுத்தது மகள் மகன் இவங்கெல்லாம் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னா கூட, இதை நீங்கள் வசியப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு செயல், நல்ல ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்கள் இதை செய்யும் போது நிச்சயமாக சொல்கிறேங்க, 100% உங்களுக்கு பலன் இருக்கும். இந்த கையை உள்ளங்கையை மூடிக்கிட்டு என்ன மந்திரம், ஒரு மந்திரம் நம்ம சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரீம் வசி வசி சிவ சிவ, இந்த மாதிரி 108 தரம் சொல்லணும். இது கணக்கு எப்படிமா நம்ம வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கணக்கு, ஒரு 108 கடலை வச்சுக்கலாம், இல்லை 108 மணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு தடையுமே சொல்லும் போது ஒரு ஒரு மணியாக, இல்லை மாலை இருக்கு இல்லைங்களா, அந்த மாலையை கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். 108 தரம் ஓம் ரீம் வசி வசி சிவ சிவ இதை சொல்லிக்கிட்டே, அந்த யார் உங்களுக்கு எதிர்ப்பாக சண்டையில் இருக்கிறாங்களோ அவங்க பேரை மனசில் வச்சுக்கிட்டு நல்ல மனசார, எவ்வளோ முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ முழு நம்பிக்கையோடு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு, அவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா துணிமணிகள், அந்த துணிமணிக்கு நடுவில் இதை நீங்கள் வச்சிடணும். இதை வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணாத துணி இருந்தால் கூட பரவாயில்ல. அடியில் ஒரு துணிங்கன்னு, ஒரு சில பேண்ட்டு, ஒரு சில ஷர்ட்ஸு, இல்லை ஒரு சில சாரீஸ்லாம் நம்ம பிள்ளைங்களை கூட ஒரு இதை எடுக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இதை அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுருங்க, எடுக்கவே தேவையில்லை. இதை நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும் பொழுது, இன்றைக்கே நாளைக்கே கூட பிரம்ம முகூர்த்த காலையில் எழுந்து செய்யுங்க, இல்லை இன்றைக்கி இரவு கூட இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்பிக்கையாக செய்ய செய்ய நல்லதே நடக்கும். அந்த சண்டை என்பது வீட்டில் இருக்காது, ஒற்றுமை மேம்படும், பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க. அந்த வசி வசின்ற வார்த்தை சிவசிவ ஏன் சொல்லனா, அர்த்தநாரீஸ்வரர் எந்த மாதிரி ரெண்டு பேர் சமபங்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை மேம்படும். இதை நீங்கள் வசி வசின்னு சொல்லி நீங்கள் வசியப்படுத்துறது மூலியமாக, நீங்கள் நான் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு இதுவான்னு, அப்படி இல்லை, நீங்கள் நம்பிக்கை வச்சா எல்லாமே நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.